ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ லீகோட ஃபைனல்ஸ் ரிவார்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டிருந்தீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ ப்ரோ லீகோட ஃபைனல் ரிவார்ட் கிளைம் பண்ணிட்டு சொல்லுங்கள் ப்ரோ சொல்லி கேட்டிருந்தீங்க. அது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் எதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 டே நைட் மேக் பண்ணிட்டுருக்கோம். சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இப்போ நமக்கு ப்ரோ லீக் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்கு. அந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி அணி பயன் நடக்க போகுது. ஸோ அந்த ஒரு ஃபைனல் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ரிவார்ட்ஸ் தர போகிறாங்க. என்னென்ன ரிவார்ட்ஸ் தர போகிறாங்க சொல்லிக்கிட்டால், ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த ஒரு கோல்டன் ஷேட் பண்டில் தர போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய இன்குபேட்டர் பண்டில், சம ஒர்த்தான பண்டில். இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தர போகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ராக்கி பெட் இருக்குல்ல, இந்த ஒரு ராக்கி பெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிடீம் கோடில் பார்த்தீங்கன்னா தரப்போங்க. இந்த ரெண்டு ரிவார்ட்ஸும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரோ லீகோட ஃபைனல் ஸ்பெஷலாக தரப்போறாங்க. இந்த ரெண்டு ரிவார்டு நாங்கள் எப்படி ப்ரோ கிளைம் பண்ணுறதுலாம் ரெப்பீர் கேட்டுருக்கீங்க. ஸோ அந்த ரெண்டு ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்குபேட்டரி பண்டில் பொறுத்திருக்கோம், நமக்கு ப்ரோ லீக் ட்ரீம் டீம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருக்குது, அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் எடுக்க முடியும். இந்த ஒரு ராக்கி பெட்டை பொறுத்த வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிடீம் கோடில் தராங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராக்கி பெட் ரிடீம் கோடில் தராங்க, அது ஓகே ப்ரோ, அந்த ஒரு பண்டில் நாங்கள் எப்படி ப்ரோ எடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஒன்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த டீம் ப்ரோ செலக்ட் பண்ணுற சொல்லி ரெண்டுமே ஆன்சர் பண்ணுற, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்துருங்க. ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் பேஜுக்குள்ளே போயிட்டு இந்த இஸ்போர்ட்ஸ் சொல்கிற பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரோ லீக் ட்ரீம் டீம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபைனல்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி பேசிக்காக சொன்னோம்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் இருப்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ லீக் சொல்கிற டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற டீம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீமை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் தருவாங்க. நீங்கள் வந்து இந்தியா ரீஜனில் டாப் த்ரீ பர்சன்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட காமனாக கேட்ட கொஸ்டின் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த டீம் ப்ரோ செலக்ட் பண்ணுற சொல்லி, நானும் பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் தான் உங்ககிட்ட கேட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ரிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டீம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ப்ரோ, அவங்களே செலக்ட் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டீம் செலக்ட் பண்ணிட்டேன். நான் என்னென்ன டீம் செலக்ட் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீம் ரிலேட்டட் இருக்காங்களே அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு பேர் அப்புறமா கடைசியாக இருக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். நடுவில் இருக்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இருக்கிற பிளேயர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டீம் ரிலேட் சொல்கிற டீமை நான் வந்து சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து நாலு பிளேஸை பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மூணு பிளேஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற பிளேயர்ஸ், ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த நாலு பிளேயர்ஸ் தான். அப்புறம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஸ்லாட் இருக்கும். அந்த ரெண்டு ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொன்ன ரெண்டா டீம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ்எஃப்டிஎக்ஸ் சொல்கிற இந்த டீம் தான். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி பிளேஸ் இருக்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செலக்ட் பண்ண சொன்னீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 52.75 பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிங்க, இதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீம் ஓகேவா மட்டும் கீழே கமெண்ட் சொன்னீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த லைவ் வந்து நான் ஃபாலோ பண்ணல. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமும் சரி கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி இந்த டீம் தான் சஜஸ்ட் பண்ணிங்க, அதில் பார்த்து நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போய் இந்த டீமை செலக்ட் பண்ணுங்க, ஏன்னா ஃபைனல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த டீம் பார்த்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ரிடெப்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தருவாங்க, அந்த கோடை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் 50 பாயிண்ட்ஸ் அப்படி தான் பார்த்தீங்கன்னா கீழே ட்ரிபிள் கேப்னு சொல்கிறேன். ரெண்டு ஆப்ஷன் என்ன ஒரு ஆப்ஷன் பார்த்து என்னபிள் ஆகும். இதனால் என்ன யூஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸாக கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் நான் செலக்ட் பண்ணுற டீம் ஓகேவா இல்லையா மட்டும் மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் இந்தியா அளவில் டாப் 3% வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பண்டில் கொடுத்துருவாங்க. இந்த பண்டில் பற்றி டவுட் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நார்மலாக இந்த டீமை சூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த டைமண்ட் ஆயில் வாட்சும் சர்போர்டும் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பேர் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் 3 வரவங்களும் தர மாதிரி சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிருக்க டீம் அந்த பவர் ஆஃப் ரிடெம்ஷன் கோடு கிடச்சா நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுங்க, லக்கு இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஒரு பண்டில் கிடைக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அதோட இன்குபேட்டரி பண்ணல நம்ம கிளைம் பண்ணோம். இப்போ நம்ம அடுத்து ராக்கி பெட்டுக்குள்ள வந்துடலாம். நமக்கு ராக்கி பெட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. எங்கள் ப்ரோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. அடுத்து நான் அதுக்கு வரேன். ஸோ லைவ் வாட்சிங் டார்கெட் அவங்க எவ்வளோ கேட்குறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ்ட்டு கேட்குறாங்க. பரவாயில்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டலாம். 3 லேக்ஸ் லைவ் வாட்சிங் ரீச் பண்ணால் போதும் நமக்கு இந்த ஒரு ராக்கி பெட்டை ரிடீம் கூட தர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லைவ் வாட்சிங் எங்கே போய் பார்க்கணும் சொல்லிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு எடுத்து யூடியூப் வந்துக்கோங்க. யூடியூப் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியா அஃபிஷியல் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து லைவ் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணிருப்பாங்க. நல்லா பாருங்கள், 19ஆம் தேதி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி சொல்லி நிறைய பேர் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியில் தான் வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டிஃபால்ட்டாக இந்தியை தான் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதில் பார்த்து நீங்களும் மேக்ஸிமம் இந்தியிலேயே பாருங்கள். லைவ் வாட்சிங் 3 லேக் வந்த மாதிரி ரிடீம் கோடு கொடுத்துருவாங்க. ரிடீம் கோடு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு இன்ஸ்டாண்டாக வீடியோ மேக் பண்ணிடுறேன். நமக்கு ரிடீம் கோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராக்கி பெட் மட்டும் தான் தர போகிறாங்க. ஓகே, அதாவது 3 லேக் லைவ் வாட்சிங் ரீச் பண்ணால் பார்த்தீங்கன்னா ராக்கி பெட்டு கூட பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரோல் வச்சு சர்போர்டில் பார்த்தீங்கன்னா தர மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இன்குபேட்டரி பண்ணில் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் செலக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம் செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பண்டில் கிடைக்கும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். ராக்கி பெட் ரிடீம் கோடு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாண்ட் வீடியோ மேக் பண்ணேன். லைவ் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ண போகிறாங்க, மிஸ் பண்ண மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலில் கூட பார்த்தீங்கன்னா முடிஞ்ச இன்னும் ரிமைண்டர் வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது டவுட்ஸ் தான்
உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கைஸ் உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பார்த்து கண்டிப்பாக அதை பற்றி வீடியோஸ் மேக் பண்ணுவேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி டுடே நைட் அப்டேட் மேக் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்தியன்ஸ் இருக்கு நாளைக்கு கூட ஈவெண்ட்ஸ் பற்றி முன்னாடி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நாளைக்கு கூட ஈவெண்ட்ஸ் பற்றி முன்னாடி தெரிஞ்சு நினைச்சிங்கன்னா மறக்காம அந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த வீடியோ டைமிங் பார்த்து அது ராத்திரி 9:40 டெய்லி மேக் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் டெய்லி ஈவினிங் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக அப்டேட்ஸ் போட்டுருக்கோம். வந்து பாருங்க புதுசாக சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்ல மாதிரி எல்லாருக்கும் குட் மார்னிங் கைஸ்.